ஹை காய்ஸ், வெல்கம் டு விகே க்ரியேட்டிவ்ஸ். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ஃப்ளாக் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃப்ளாக் பொரியலுக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃப்ளாக் பொரியல்னா அதோட அந்த ஃப்ளாகோட 3 கலர்ஸ் பேஸ் பண்ணி தாங்க. இது சாஃப்ரான் கலருக்காக கேரட் எடுத்துக்கிறோம், அண்ட் ஒயிட் கலருக்காக கேபேஜ் எடுத்துக்கிறோம், கிரீன் கலருக்காக பீன்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த கிரீன் கலருக்காக நீங்கள் வந்து பட்டாணியும் எடுத்துக்கலாம், இல்லை அவரக்காய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிரீன் கலரில் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த கலர் காம்பினேஷனுக்காக இது மூணு நம்ம எடுத்துக்கிறோம். அது போக இதுக்கு வந்து நம்ம ஒரு கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் 4-5 கருவேப்பிலையை வந்து நைஸாக சாப். இப்போது ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஃப்ளேவருக்காக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா அதை சேர்த்துக்கோங்க, இல்லை நார்மல் எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனோடனே ஒரு 1/2 ஸ்பூன் போல கடுகு தாளிக்கிறதுக்காக, 1/2 ஸ்பூன் சீரகம், அது ரெண்டும் நல்லா பொரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை இலை 4-5. இதில் நம்ம கட் பண்ணி வச்ச பீன்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுறோம். பீன்ஸ் தான் வந்து இதில் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால அதை ஃபர்ஸ்ட் போட்டுறோம். பீன்ஸ் வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கி நல்லா வெந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் வந்து நம்ம கேரட்டும் கேபேஜும் வந்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு இந்த மொத்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து இதில் போட்டுடலாம். இப்போ இந்த பீன்ஸில் நம்ம ஊற்றின தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு. அதில் நம்ம கேபேஜை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கேபேஜ் போட்டதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் 2 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கேரட் போட்டுக்கலாம். கேபேஜ் நல்லா வெந்துருச்சு, அதில் நம்ம கேரட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆட் பண்ண நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்பே பாருங்க அந்த ஃபிளாக் கலர்ஸ், அந்த ட்ரை கலர்ஸ் வந்து எவ்வளோ அழகா இருக்குன்னு. இதை சொல்லி நம்ம குழந்தைங்களாம் கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இதில் தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா இறக்கும் போது நீங்கள் தேங்காய் திருகி போட்டுக்கோங்க. அது டேஸ்டி. நம்மளோட ஃப்ளாக் பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ட்ரை கலர்ஸ் வந்து நல்லா தெரியுதுன்னு. குழந்தைங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஃப்ளாக் பொரியல் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து அவங்களுக்கு லைட்டாக அந்த தேசப்பற்று, அதாவது பேட்ரியாட்டிசம் மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே சமயத்தில் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. அதனால நம்ம காய்கறிலாம் வந்து நல்லா நமக்கு உடம்புல சேர்ந்துரும், ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. எப்போதும் வந்து நம்ம இது தனித்தனியாக தான் பண்ணுவோம் ரெகுலராக, ஆனால் எப்போதும் அப்படியே பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இப்போ என்னைக்காவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணோன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள், அண்ட் விகே க்ரியேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.